Hello friends, welcome to Bhuvi's Kitchen. இன்னைக்கு நம்ம Bhuvi's Kitchenல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது ரொம்பவே டிஃபரண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நனைக்கு ரெண்டு சோள கருது இருக்கு இல்லையா, அந்த கருது வந்துட்டு நல்லா உதுத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் கொட்டி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கானை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இப்போது 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்துட்டு கார்ன் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணி மட்டுமே போதும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தனித்தனி கானாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒட்டி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கானை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா பரவாயில்ல, எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பில பிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது மேலே 1/2 எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கிறிஸ்பி கார்ன் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.